Hi, next aari work blouse வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே aari work blouse ஸ்டார்ட் பண்ணும் முன்னாடி ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கா அப்படினு வந்து இது மாதிரி தட்டி பார்த்துக்கணும். ரொம்ப டைட்டா இருந்தா வந்து வர்க் போடுறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். நான் இப்போ வந்து டூலிப் நீடில் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த aari work வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்பர் வந்து 23. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு நீடில் வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த நீடில் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அந்த நீடில் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. த்ரெட் வந்து எது யூஸ் பண்ற அப்படினா இந்த த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த ப்лауஸ் வந்து காப்பர் கலர் யூஸ் பண்ணி தான் வந்து நான் போட போறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து எல்லாமே நம்ம aari work ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்து பக்கத்துல வச்சுக்கணும். அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டு தான் வந்து இந்த வர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி இந்த டிசைன் ஃபுல்ல வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி டிரா பண்ணிருக்கேன் அப்படினா இது மாதிரி வந்து ஒரு फ्लावर கட் பண்ணி அது இந்த மாதிரி வச்சு அந்த அவுட்லைனை வந்து கொடுத்து ஃபுல் டிசைனுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 லைன் வந்து ஜரி த்ரெட் தான் வந்து போட போறேன். த்ரீ லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன லைன் பண்ண போறேன் அப்படின்னா சுகர் பீட் வச்சு ஒரு லைன் வந்து கொடுக்க போறேன். சுகர் பீட் லைன் வந்து ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் ஸ்டோன் தான் வந்து பேஸ்ட் பண்ண போறேன். இதுக்கு வந்து B7000 இந்த கம் தான் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து பேஸ்ட் பண்ண போறேன். லைன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல்லா நீட்டா பேஸ்ட் ஆன அப்புறம் வந்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி வந்து அங்கங்க வந்து ஸ்டிட்ச் போட்டு விட்டுருவேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா aari needle யூஸ் பண்ணி வந்து அதிலே ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்டே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவாங்க. நான் எப்பவுமே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன லைன் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து சுகர் பீட் வச்சு ஒரு லைன் வந்து கொடுத்து நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். அப்புறமா வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சுகர் பீட் வந்து லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இது ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் வந்து லுக் வந்து வந்திருக்கு. எல்லா ஃப்ளவருமே வந்து சேம் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஃப்ளவரோட வந்து சென்டரில் வந்து ஒரு 4 mm பீடு வந்து பேஸ்ட் பண்ணி அப்புறமா வந்து வீட் பீடும் ஒரு ஸ்மால் பீடும் இது பண்ணி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃப்ளவரை இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு பேக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஹேண்டும் சேம் மாடல் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் நெக் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெண்டு ஹேண்டு, இது வந்து ஒரு ஹேண்டு, இது வந்து ஒரு ஹேண்டு, இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேம் மாடல் தான் வந்து போட்டிருக்கேன். அப்புறமா வந்து இந்த பிரான்சஸில் மட்டும் வந்து இந்த ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் காமிக்கிறேன். ப்ளவுஸ் வந்து ஒரு வழியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது ஃப்ரண்ட் நெக்கு, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்டோன் மட்டும் இந்த பிரான்சஸில் வந்து ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன்.
பேக் நெக் இந்த மாதிரி வந்திருக்கு. ஹேண்ட் வந்து ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கேன், பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் மாதிரி. எக்ஸ்ட்ராவாக ஹேண்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த எண்டில் வந்து 2mm பீடு வந்து யூஸ் பண்ணி, ஒவ்வொரு இதுலேயுமே வந்து 2 2mm பீடு வந்து கொடுத்து, அதில் இந்த பீடை வந்து ஆட் பண்ணி நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. சாரியோட கலர் வந்து ஆஷ் கலர், அதனால தான் வந்து ஆஷ் கலர் இது பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.